பரவாயில்ல, மூச்சு கொஞ்சமா இருக்கு. ரேகா மேடம், ரேகா. ஓ, அபி மூச்சு கொஞ்சமா விடுறாரு. முழுசா நிப்பாட்டா, நீ வரலன்னா எப்பயே நிறுத்துறேன். பாக்குறியா? ரேகா, ஒன்னு ரெண்டு மூணு. டேய், நானும் நல்லவனா தாண்டா இருந்தேன், நல்லவனா உதவி செய்யலான்னு தான் பார்த்தேன். ஏன் தப்பு இல்லை, அந்த நிலாவோட தப்பு. என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல போறேன்னு நினச்சியா? ஃப்ளாஷ்பேக் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லை. உன் பொண்டாட்டிய ஒழுங்காக வந்துட சொல்லு. டேய், இது ஏன் தப்பு இல்லைடா? அந்த நிலா வெளிச்சத்தில் அவ சொல்ல வார்த்தை இல்லைடா, அவ்வளவு அழகு. தப்பு நினைச்சதா ரேகா? தப்பு என் கூட வந்துரு, அதுக்கப்புறம் நானே உன் புருஷன் கூட அனுப்பி வச்சிடறேன். ரேகா, நானே அனுப்பி வச்சிடறேன். ரேகா, காய்கறி வெட்ட கத்தி எடுக்க வேண்டிய கையில கட்டையெல்லாம் எடுக்காத. தப்பு மேல தப்பு பண்ற நீ. உனக்கு இவன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? எடுத்து பார்க்க வச்சுட்டீங்களே. அப்பவே சொல்லி இருந்தா இவ்வளவு ரத்தம் வழியா இருக்குமா? அவ்வளே ஓகேன்ட்டா, அப்புறம் நீ என்னடா போ. சரி, உனக்கு அந்த ஜேக்கெட் நல்லா இல்ல. அழகா இருக்க தெரியுமா? சரி, அதை கழட்டிட்ட. இது இதை யார் கழட்டுவா? இங்க கழட்டாத, அத நான் மட்டும்தான் பாக்கணும். அங்க உள்ள உள்ள போய் கழட்டு. போய் ரெடியாவு, எதை செஞ்சாலும் தனியா செய்யும். அதுதான் என்னோட பாலிசி. கொஞ்ச நேரத்துக்கு அவ எனக்கு சொந்தம், மறந்துரு. போ உள்ள, போடி கொலை பண்ணி போட்டுருவேன். போ, இதுக்கப்புறம் அங்க அங்க ஆரம்பிக்கிறேன். அழுதாலும் நான் ஒன்னும் செய்ய முடியாது. விட்டுறேன், நிம்மதியா விட்டுறேன். ஒரு தடவை முடிச்சிடறேன். ஒன்ன மாதிரி மாடர்ன் பிள்ளைங்களுக்கு இது சகஜம் தானே, நிதானமா செய்யணும்னு பார்த்தேன். ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி ஆயிடுச்சு.
தண்ணி அடிக்காமையே ஒன்ன பார்த்தா போதை ஏறுது. உடனே விட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படுற அனுபவங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது சந்தோஷமாகவோ இல்லை துன்பமாகவோ மாறுது. மனிதனுக்கு மிகவும் கடினமானது மனிதனாவது தான். இங்கே படித்த ஞாபகம், என் பேர் ரேகா. இது கதையின் ஆரம்பமும் அல்ல முடிவும் அல்ல. Thank you.
மீறு முள்ள.